பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக எனது அன்பின் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத். நேற்றைய தினம் அக்வாவினுடைய ஒப்பந்தத்தை பற்றி, அந்த ஒப்பந்தங்களின் மூலமாக ஏற்படுகின்ற பின் விளைவுகளை பற்றியும் பார்த்தோம். எப்பொழுது அக்வாவினுடைய முதல் ஒப்பந்தம் முடிந்து இரண்டாவது ஒப்பந்தம் தயாராக இருந்ததோ, அந்த ஒப்பந்தத்திற்கு இடையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி முஸ்லீம்கள் செல்லுவதற்காக வேண்டியுள்ள அனுமதியை தாராளமாகவே வழங்கியிருந்தார்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஹிஜ்ரத்து செய்வதற்காக வேண்டிய அனுமதி கொடுத்திருக்கின்றார், நீங்கள் தாராளமாக ஹிஜ்ரத்து செய்து இங்கிருந்து செல்லலாம் என்ற அனுமதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்வதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே ஒரு பெரும் கூட்டம் ஹபஷாவிற்கு 2 முறை ஹிஜ்ரத்து செய்து போய்விட்டார்கள். இப்பொழுது மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கின்றார். எனவே ஒரு பெரும் கூட்டம் சென்று கொண்டே இருக்கின்றது, மதீனாவை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு சென்றவர்கள் சாதாரணமாக செல்லவில்லை. ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான ஒரு பயணமும் அல்ல. ஹிஜ்ரத் என்பது தன்னுடைய வீட்டை துறந்து, தன்னுடைய குடும்பத்தை துறந்து, தன்னுடைய நாட்டை துறந்து, தன்னுடைய சொத்து பத்துக்களை இழந்து, இவைகளெல்லாம் இனிமேல் திரும்ப நமக்கு இல்லை என்ற உறுதியுடன் தான் அவர்கள் அந்த ஊரை விட்டு செல்ல முடியும். உதாரணமாக இந்தியாவிலிருந்து நாம் வேறொரு நாட்டிற்கு ஹிஜ்ரத்து செய்து செல்கின்றோம் என்றால், எனக்கு இங்கு ஒரு பெரிய வியாபாரம் இருக்கிறது, என்னுடைய பிள்ளை குட்டிகள் இருக்கின்றார்கள், என்னுடைய சொத்து பத்துக்கள், வீடு, நிலபுலன்கள் எல்லாம் இருக்கின்றன, இவைகள் அனைத்தும் நான் இங்கே துறந்து விட வேண்டும், இப்படியே அகதியாக வெளியே ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். உதாரணமாக சிரியாவினுடைய அகதிகள் வருகின்றார்கள், பர்மாவினுடைய அகதிகள் வருகின்றார்கள் என்று சொல்கின்றோமே, அந்த அகதிகள் யார்? அவர்கள் தங்களுடைய சொத்து பத்துக்கள், தங்களுடைய தோட்டந்துறவுகள் எல்லாவற்றையும் அந்த நாட்டிலேயே விட்டுவிட்டு இங்கே வந்தவர்கள். இவர்களுக்கு பேர் தான் அகதிகள். இவ்வாறு அகதிகளாகத்தான் முஸ்லீம்கள் மக்காவை துறந்து மதீனாவிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வதற்கு அத்தனை எளிதாக முஸ்லிக்கின்கள் விடவும் இல்லை. யாராவது அப்படி செல்கின்றார்கள் என்ற விஷயம் தெரியுமானால் உடனடியாக அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை திரும்ப தங்களுடைய இடத்திற்கு, மக்காவிற்கு கொண்டு வந்து அவர்களை சிறைப்படுத்துவதிலும் முஸ்லிக்கின்கள் கவனமாக இருந்தார்கள். அப்படி சென்று கொண்டிருந்தவர்களில் ஒரு சிலருடைய நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். அதில் முக்கியமான ஒரு தம்பதி அபு சலமா உம்மு சலமா. ஏற்கனவே நான் உங்களுக்கு இவர்களை பற்றி சொல்லி இருக்கின்றேன். இவர்கள் இருவரும் இணைபிரியாத ஒரு தம்பதியினர். இவ்விருவருக்கும் ஒரு பிள்ளை, ஒரு கைக்குழந்தையும் இருந்தது. திருமணத்திற்கு பின்பும் தங்களுக்குள்ளே அவ்வளவு அன்பு கொண்ட ஒரு நேசமிக்க தம்பதியினர். இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்ய நேருகிறது. இருவரும் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி கிளம்பி செல்ல எத்தனிக்கின்றார்கள். மக்காவை விட்டு கிளம்பி கொஞ்ச தூரம் சென்றதும் இவர்கள் ஹிஜ்ரத்து செய்ய போகின்றார்கள் என்ற செய்தி பெருமளவிலே வந்து சேர்ந்து விடுகிறது. உடனடியாக இவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் இவர்களை முற்றுகையிட்டு இவர்களை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். அபு சலமாவை பார்த்து உம்மு சலமாவினுடைய மனைவியினுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் சொன்னார்கள், நீர் ஆண், நீர் இந்த ஊரை விட்டு செல்கின்றீர்கள் என்றால் உம்மை நாங்கள் விட்டு விடுகின்றோம், நீர் செல்லும். ஆனால் உம்மு சலமா எங்கள் விட்டு பெண், நாங்கள் அவரை விட முடியாது. உமக்கு அனுமதி இருக்கின்றது, நீர் போய் வாரும், நாங்கள் உம்மு சலமாவை விட முடியாது என்று உம்மு சலமாவை தங்கள் வசம் பிடித்து வைக்கின்றார்கள். உம்மு சலமாவும் அவருடைய கைக்குழந்தையும் தனியாக வருகிறது. அபு சலமா நிர்கதியாகி இந்த இடத்திலே அவர் அங்கிருந்து கிளம்புகின்றார். கிளம்பி மதீனா போறார். உம்மு சலமாவும் கைக்குழந்தையும் இருக்கும் பொழுது அபு சலமாவினுடைய குடும்பத்தினர் வந்து சொல்லுகின்றார்கள், நீ வேண்டுமென்றால் இருக்கலாம், குழந்தை எங்களுடைய குழந்தை, உன்னிடத்திலே எங்களுடைய குழந்தையை நாங்கள் விட முடியாது, எனவே குழந்தையை கொண்டு வாருங்கள் என்று குழந்தையை அவர்கள் பிடுங்கி வைத்துக் கொள்கின்றார்கள்.
ஒரு பக்கம் கணவரை பிரிந்து விட்டார், இன்னொரு பக்கம் பிள்ளையும் போய்விட்டது. தனியாக இவர் இப்பொழுது இருக்கின்றார். என்ன செய்வது என்ற மிகப்பெரிய நிராசை இவருடைய மனதிலே வருகிறது. நிராசை என்றால் என்ன செய்வது? ஒவ்வொரு நாளும் மக்காவிற்கு வெளியில் இருந்து அபுத்தஹ் என்ற இடத்திற்கு வருவார்களாம். காலையில் வந்து அழ ஆரம்பித்தால் மாலை வரை அழுவார்களாம். அழுது அழுது அவர்களுடைய கண்ணீரே வற்றிவிடக்கூடிய ஒரு நிலை வருகின்றது. அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தினர்களுக்கு கொஞ்சம் இரக்கம் பிறக்கிறது. குடும்பத்தினர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், நீ போனா போலாமா, பரவாயில்லை நீ கிளம்பு. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற, சாப்பிட்றதில்லை, ஒன்றும் செய்கிறதில்லை, உன்னை இப்படியே நாங்கள் வச்சிருந்த என்ன செய்யறது? பெண் உன்னை இனிமேல் எங்களால் பாதுகாக்க முடியாது, நீ போக வேண்டும் என்றால் போய் வா. அபூசலமாவினுடைய வீட்டார்களும் வந்து சரி இந்த குழந்தைய வேணாலும் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி குழந்தையும் கொடுத்துட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஏறத்தால் 500 கிலோமீட்டர் தொலைவு, நெடும் பயணம், பெரும் பள்ளத்தாக்குகள், உயர்ந்த மலைகள், பயணம் எப்படி இருக்கும் என்று அவருக்கே தெரியாது, அவருக்கு வழியும் தெரியாது. தன்னந்தனியாக ஒரு பெண் கிளம்பி விடுகின்றார். மக்காவிலிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. தன்னீம் என்ற ஒரு இடம் இன்றைக்கு ஆயிஷா புள்ளி இருக்குது. உம்ராவிற்காக வேண்டி இடையிலே உம்ரா செய்யக்கூடியவர்கள் ஆயிஷா பள்ளிக்கு வந்து உம்ரா செஞ்சுட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆயிஷா பள்ளி இருக்கக்கூடிய இடம் தன்னீம் என்ற இடத்திலே அபு தல்ஹா இவர் சந்திக்கின்றார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சந்தித்து பார்க்கின்றார், தனியாக ஒரு பெண் மதீனாவிற்கு செல்வதற்கு தயாராகி போய்கொண்டிருக்கின்றார். இவர் எப்படி போவார், எப்படி இவரால் போக முடியும், எத்தனை இரவு எத்தனை பகல் பயணம் செய்ய வேண்டும், எவ்வளவு வெயில், எந்த அளவு கடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை அபு தல்ஹா ரொம்ப கவனமாக சிந்திக்கிறார். என்ன செய்யலாம்? அவராக ஒரு முடிவுக்கு வருகின்றார், சரி இந்த பெண்ணை நாம் தனியாக விட வேண்டாம், நாமும் இவர்களுக்கு பாதுகாப்பாக செல்லலாம் என்று பயணத்திலே அபு தல்ஹா இணைந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பாதுகாப்பாக மதீனாவிற்கு கொண்டு வருகின்றார். குபாவிற்கு வந்ததும் அங்கே வந்து சொல்லுகின்றார், இப்பொழுது உங்களுடைய இடம் வந்துவிட்டது, உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள், நீங்கள் இங்கே இருந்து கொள்ளுங்கள். இங்கிருந்து நீங்கள் மதீனாவிற்கு போவதற்கு பக்கம் அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான், இங்கிருந்து நீங்கள் மதீனாவிற்கு சென்று விடலாம் என்று அங்கு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு போறாங்க. இடையில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பட்ட அவதிகள், அந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தன்னுடைய கணவரையும் பிள்ளையும் பிரிந்து அவர்கள் எந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல சுஹைப் ரூமி, ஏற்கனவே உங்களுக்கு அவரை பற்றி நான் லேசாக சொல்லியிருக்கிறேன், அவருக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய கொடுமைகளை பற்றி. இவர் யாராக இருந்தார் சொல்லுங்க, இவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தார்? சுஹைப் ரூமி கொல்லராக இருந்தார். இவர் கொல்லராக இருந்து நிறைய பணமும் சம்பாதித்து வைத்திருந்தார். இவர் பயணத்திற்காக வேண்டி தயாராகிட்டார். தயாராகி மக்காவை விட்டு, மக்காவினுடைய எல்லையை விட்டு வெளியே வந்தவுடன் அபு ஜஹல் இன்னும் குறைஷிகளினுடைய தலைவர்கள் கூட்டத்தோடு வந்து இவரை சூழ்ந்து கொள்கின்றார்கள். சுஹைப் எங்க போற? மதீனாவிற்கு போகின்ற. நீ ஒன்றுமில்லாத பஞ்ச பராரியா வந்த மக்காவுக்கு, ரோமாபுரியிலிருந்து எங்களுடைய பணங்காசுகளை நன்றாக சேர்த்து கொண்டாய், பெரிய பணக்காரனா மாறிட்ட, இந்த பணங்காசுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ போயிடுவ, நாங்க உங்களை உடனும். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய பணங்காசுகள் வேண்டுமா? ஒன்னு, எங்களுடைய பணங்காசுகளோடு உன்னை செல்ல விட மாட்டோம். சரி, அப்ப நான் ஒரு வழி சொல்றேன் கேளுங்க. என்னிடத்தில் இருக்கின்ற பணங்காசுகள், சொத்து செல்வங்கள் எல்லாவற்றையும் தந்து விடுகிறேன், எல்லாத்தையும் கொடுத்துறேன். என்னுடைய இன்னும் பணங்காசுகளை நான் மக்காவிலே இன்ன இடத்திலே பதுக்கி வைத்திருக்கின்றேன். என்னுடைய சொத்து பத்துக்கள் இன்ன இன்ன இடங்களிலே இருக்கின்றன, அவைகளையும் உங்களுக்கு அறிவித்து தருகின்றேன். என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்னுடைய சொத்தை பூரா எடுத்துக்கோ, என்ன விட்டுறியா? குறைசிகள் சொன்னார்கள், ஓகே அப்போ கரெக்ட், இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த டீலே ரொம்ப பிடிச்சிருக்கு.
காசுலாம் நம்மளுக்கு தந்துரு. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடத்தில் இருந்த எல்லா பணங்காசுகளையும் அவர்களிடத்திலே கொடுத்து, தன்னுடைய சொத்து பத்துக்களையும் அவர்களுக்கு கொடுத்து, தான் மறைத்து வைத்திருந்த செல்வங்களினுடைய அடையாளங்களையும் அவர்களுக்கு சொல்லிவிட்டு, தன்னந்தனியாக நிர்கதியாக கையில் எந்த பணமும் இன்றி 500 கிலோமீட்டர் கடந்து நடந்து வர்றாங்க. அடிக்கிற வெயில் எப்படி இருக்கும்? சில நேரங்களில் புழுதி வாரி அடிக்கும், புழுதி புயல் அங்கே வீசும். எப்படி தப்பி இருப்பாங்க? அரபுகளுடைய உடையை நீங்கள் பார்த்தால், தலையில ஒரு தலப்பா கட்டி இரண்டு காதுகளையும் மறைத்து இப்படி கழுத்தோடு சேர்த்து கட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த புழுதி புயலிலிருந்து பாதுகாப்பதற்குத்தான். அது காதுக்கு உள்ளேலாம் மண்ணை கொண்டு வந்து தள்ளிடும். அந்த நேரத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வெயிலில் இருந்தும் அது அந்த தலையை அது கவசம் போன்று பாதுகாக்கும். அதற்கு தான் அவங்க அந்த மாதிரி ஒரு தலைப்பாக கட்டியிருப்பார்கள். எல்லாம் முடிஞ்சு சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிற்கு உள்ள என்டர் ஆகுறாங்க. அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இவருடைய சுஹைபுடைய வியாபாரம் லாபகரமானது. அவர் ரொம்ப லாபகரமான வியாபாரத்தை செய்திருக்கின்றார். தன்னிடத்தில் இருந்த எல்லா சொத்து பத்துக்களையும் கொடுத்து விட்டு இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னை வார்த்து கொண்டார். அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறக்கி இருக்கின்றான் என்று நற்செய்தியை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுஹைபே, உம்மை பற்றித்தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி கொண்டிருக்கின்றான், நீங்கள் வாருங்கள், அகலம் வசஹலா என்று சொல்லி அவர்களை வாரி அணைத்து வரவேற்கின்றார்கள் மதீனாவிலே. அதுபோல 3 பேர், உமர் இப்னு அல்-கத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அய்யாஷ் இப்னு ரபீஅ், ஹிஷாம், இவங்க 3 பேரும் ஹிஜ்ரத் செய்யணும்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. சரிப் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது மக்காவிற்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடம். அந்த இடத்திலே ஒன்று கூடுகின்றார்கள். இரவு இருட்டும் பொழுது எல்லாரும் இந்த 3 பேரும் ஒன்று கூடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அய்யாஷ் இப்னு அபி ரபீஅ், ஹிஷாம், 3 பேரும் ஒன்று கூடி நாளை காலை இன்ஷா அல்லாஹ் நம்ம 3 பேரும் ஹிஜ்ரத் செய்யணும் அப்படின்னு தங்களுக்குள்ளால பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு பேசுறாங்க, எப்ப ஹிஜ்ரத் செய்யணும், நாளை காலையில் நம்ம கிளம்பிடுவோம். காலையில் பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அய்யாஷும் வந்து விட்டார்கள். ஹிஷாமை காணல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. சரி, அவர் வரல, அதனால நம்ம இப்ப நிக்க முடியாது, நம்ம கிளம்பிடுவோம் சொல்லி 2 பேரும் ஹிஜ்ரத் செய்து குபாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குதுன்னு சொன்ன குபா 3 கிலோமீட்டர் முன்னாடிதான். ஏறத்தாழ 597 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. குபாவில் வந்து பார்த்தா அங்க அபூஜஹலும் ஹாரிஸும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இவங்களை ரெடியாக எதிர்பார்த்து எவ்வளோ வேகமாக வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக வேண்டி என்ன திட்டத்தோடு வந்திருப்பானுங்க பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? அபு ஜஹல், ஹாரிஸ், இந்த அய்யாஷ், 3 பேரும் ஒரு தாய்க்கு பிறந்த சகோதரர்கள். இவங்க அத்தா வேற, ஆனால் அம்மா ஒரே ஆள், அஸ்மா பின்த் முக்ரிபா அவங்களுடைய பெயர். அஸ்மா பின்த் முக்ரிபா 2 பேரும் கையில் மாட்டிக்கிட்டாங்க. யார் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்களுடைய சகோதரர் அய்யாஷும். உமரை ஒன்றும் செய்ய முடியாது, ஏதாவது பண்ணால் அங்கேயே வெட்டி பூத்திடுவார். அய்யாஷை பிடித்துக் கொண்டார்கள். நீர் எங்களுடைய சகோதரர், உங்களை நாங்கள் விட முடியாது. அய்யாஷை முதலில் ஒரு விஷயத்தை கவனமாக கேட்டுக்கொள்ளும், நம்முடைய தாய் அஸ்மா பின்த் முக்ரிபா உம்மை காணாததன் காரணமாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து பின்வரக்கூடிய நிபந்தனைகளின் பேரில் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற காத்திருக்கின்றார். நான் இனிமேல் தலை வார மாட்டேன், தலை சீவ மாட்டேன், எந்த காரணத்தை முன்னிட்டும் நிழலில் ஒதுங்க மாட்டேன், வெயிலிலேயே நிற்பேன் என்று உன்னுடைய தாய் நேர்ச்சை செய்திருக்கின்றால், உன்னுடைய தாயின் நேர்ச்சை நடந்து கொண்டே இருக்கின்றது, இன்னும் சில நாட்களில் அவள் இப்படியே இருந்தால் புழு பிடிச்சு செத்து போவா, நீ வந்து அவளுடைய நேர்ச்சையை முடித்துக்கொள், உன்னை கண்டால்தான் அந்த நேர்ச்சையை முடிப்பேன் என்று நிற்கின்றாள். நேர்ச்சைகளுக்காக வேண்டி அரபுகளிடத்திலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை இருந்தது. இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்குது. இன்னைக்கு நேர்ச்சை செஞ்சுட்டு அதை நிறைவேற்றுவதிலே மனிதர்கள் பொதுவாக என்ன செய்றாங்க, உறுதியாக இருக்கிறாங்க.
ஆனால் நம்முடைய நேர்ச்சை வந்து ஒழுங்காக இருக்கணும். நம்முடைய நேர்ச்சை எப்படி வைக்கிறது அப்படின்னா, யா அல்லாஹ் நீ இதை நிறைவேற்றி தந்துட்டா உனக்கு ஒரு ரெண்டு நோன்பு வைக்கிறேன், அவன்கிட்டே டீலு, நீ இதை சரி பண்ணி தந்துட்டா நான் என்ன செய்கிறேன், ரெண்டு நோன்பு வைக்கிறேன், நீ எனக்கு இதை சரியாக்கி தந்துட்டேன்னா உனக்காக வேண்டிய ஒரு ரெண்டரைக்கா தொழுகிறேன். என்னவோ அல்லாவுக்காக வேண்டிய அதை சரியாக்குற மாதிரியும் அதை நிறைவேற்றி வைக்கிற மாதிரியும் அவனுக்காக வேண்டிய ஒரு ரெண்டரைக்கா தொழுகிறேன்னு சொல்லி. நேர்ச்சை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், யா அல்லாஹ் இதை நீ நிறைவேற்றித்தா உனக்காக வேண்டி நான் இதை நேர்ச்சி செய்கின்றேன், என்னுடைய பிள்ளையினுடைய நோய் நொம்பலங்களை எல்லாம் நீ தீர்த்து விடு, உனக்காக வேண்டி நான் ஒரு ஆடை அறுத்து ஏழைகளுக்கு பங்கிடுகிறேன். அக்கீக்காவினுடைய அடிப்படையும் அப்படித்தான். அக்கீக்கா குர்பானி எல்லாம் எதற்காக வேண்டி அப்படின்னா, ஏழைகளுக்கு இந்த சதக்கா தான தர்மங்கள் போய் சேர்ந்து அவர்கள் வயிறார உண்டு செய்யக்கூடிய துவாவினால் கொடுத்தவருடைய தீமைகள், அவருக்கு வரவிருந்த பலாமுசீபத்துகள் எல்லாம் நீங்கும். அதனால தான் அகீகாவிலேயும் குர்பானியிலேயும் உண்மையான சட்டம் என்ன தெரியுமா, இந்த கறியை ரெண்டு துண்டாக்குறது, மூணு துண்டை போடுறது, மூணு கிராம் நாலு கிராம்ல எல்லாம் ஒவ்வொரு கறி துண்டா எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கறது அப்படி கிடையாது. இதுல எப்படி செய்யணும்னா, அகீகாவையும் குர்பானியையும் கறி சமைச்சு கொடுக்கணும். வெறுங்கறியை வாங்கி அவன் என்ன செய்வான், அவனே ஏழை, அவன் ஆக்குறதுக்கு எங்க போவான், கறியை சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி. சரி, அந்த நேரத்தில் ஏன் கறியை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, அரபுகளினுடைய உணவு கறி தான். நாம தான் சோரை தின்னுட்டு கறியை தொட்டுக்கிறோம், அரபுகள் கறியை தின்னுட்டு சோற்றை தொட்டுக்குவாங்க. அவங்க கறி தான் ஒரு ஆளுக்கு ஒரு சந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி வருது இல்ல, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாப்பாட்டுக்காக வேண்டி கூப்பிடுறாங்க, போறாங்க, போய் உட்கார்ந்து சாப்பாட்டுக்கு உட்கார்ந்த உடனே அவர் ஒரு பெரிய சந்தை கொண்டு வந்து வைக்கிறார். முன்னஞ்சந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு தெரியும் ரான் ஒரு சந்தை கொண்டு வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுறாங்க, இன்னொன்று கொண்டு சொல்றாங்க, இன்னொன்று சாப்பிட்டுறாங்க, மூணாவது ஒன்று கொண்டு வர சொல்கிறாங்க. அவருக்கு அப்பவுமே பக்கு பக்கு பக்குங்கிறது, இன்னும் மிச்சம் பேரில் இருக்கிறாங்களே என்னென்னு கொடுக்க போகிறோம்னு. மூணாவது கொண்டு வைக்கிறார், மூணாவது சாப்பிட்டாச்சு, நாலாவது ஒரு சந்தை எடுத்துகிட்டு வைப்பாங்கிறாங்க, நாலாவது வைக்கிற நாலாவது முடிஞ்சுது. அவங்க சாப்பிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க, திரும்பி சொல்கிறாங்க இன்னொன்று கொண்டு வாப்பா அப்படின்னோடனே அப்போ தான் சொல்கிறாரு, யார சொல்லல, ஒரு ஆட்டுக்கு நாலு சந்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லும் போதெல்லாம் நீ எடுத்து கொண்டு வந்து கொண்டே இருந்தால் வந்துகிட்டே இருக்கும், நீ போய் சட்டியில் போய் எடுத்துட்டு வர வேண்டியதான், உனக்கு எதுக்கு அந்த வாரம்பிக்க. அதுபோல அரபுகள் கரியாக கரியாக தான் சாப்பிடுவாங்க, இன்றைக்கும் அப்படிதான். இன்றைக்கும் நீங்கள் மினாவில் பாருங்க, மினாவில் அந்த இராணுவத்தை கொண்டு வந்து விட்டுருப்பாங்க, அந்த நமக்கு பக்கத்தில் டென்ட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது போய் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த தொடையை சுட்டு அல்லது கறியை சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு முன்னால் ஒன்றுமே இருக்காது, ஒரு பெரிய தட்டில் சோறு இருக்கும், அந்த சோறு அப்படியே தான் இருக்கும், திங்கிறது பூரா எதை சாப்பிடுவாங்க, கறியை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ இப்படி நம்ம கொஞ்சோண்டு கறி வந்தோன்னு கொலஸ்ட்ரால்ங்கிறான், டொண்டக்குங்கிறான், ப்ரெஷருங்கிறான், இரத்த கொதிப்புங்கிறான், ஒன்றுமே இல்லை. இது அவங்களுக்கு மட்டும் எப்படி அது ஒத்துக்குது அப்படின்னா, அவங்க சுட்டு அந்த கறியை மட்டும் சாப்பிட்றதுல அதில் கொலஸ்ட்ரால்லாம் வராது, அதில் அந்த வேண்டாத கொழுப்பெல்லாம் சேராது. எப்போ அந்த கறியோட புரோட்டீனோட கார்போஹைட்ரேட் போய் சேருதோ அப்போ தான் அது என்னாகும், கெட்ட கொழுப்பாக மாறும். அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் செய்யாது, அவங்களுக்கு தொந்தி கூட இருக்காது. தொப்பை நம்மளுக்கு தான் என்னது, அது ஒரு தனி பாக்கெட்டில் வந்து நிற்கிது. சில பேருக்கு பெருவரலே தெரியாது. நான் ஒருத்தர் ஒரு ஈரோட்டில் ஒருத்தரை பார்த்தா அவர் இப்படி சொல்கிறாரு, அங்கே வரைக்கும் இருக்கு வயிறு. அது ஏன் அப்படின்னா, கண்ணா அப்படின்னு தின்னு அந்த கார்போஹைட்ரேட்லாம் சேர்ந்து கெட்ட கொழுப்புகள் உருவாகி நம்முடைய உடல்நிலையை மிகுந்த ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது. ஹைர் அபூ ஜஹல் ஹாரிஸ் அவருடைய விஷயத்தை பற்றி நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு வந்தேன். உன்னுடைய தாய் இந்த மாதிரி அவள் இப்படி நேர்ச்சை செய்து கொண்டிருக்கின்றாள். நேர்ச்சையினுடைய விஷயம் வரும்பொழுது வந்துச்சு. மற்றவர்களுக்கு நேர்ச்சை செய்யும் பொழுது நேர்ச்சைக்காக வேண்டி கொடுக்கறதை எப்படி கொடுக்கணும், கறியை சமைச்சு கொடுக்கணும். அரபுகள் அன்றைக்கு கறியை கொடுக்கணும்னு அன்றைக்கு வந்தது எதுக்காக வேண்டி அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவர்கள் வயிறார உண்டு நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இங்கே நம்ம குர்பானி அக்கீக்காவை சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்பா ஒரு துண்டை வாங்கி அந்த துண்டை பத்தா கட் பண்ணி
அதில் எத்தனை துண்டு இருக்குதுன்னு பார்த்து எண்ணி அதை யாருக்காவது கொடுத்தனா ஒருத்தர் கூட வயிறு நிறையா. நாலு பேருக்கு கொடுத்தாலும் அவங்க நிம்மதியாக சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கொடுப்பது. இந்த அம்மா வந்து இந்த மாதிரி நேர்ச்சி செய்து நீ இருக்குதுன்னு சொன்ன உடனே மகனுக்கு ரொம்பவே பச்சாதாபம் வந்துருச்சு. தன்னுடைய தாயின் மீது, நான் என்னுடைய தாயினுடைய நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போயே ஆகணும்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்கிறார். ஐயாஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போகாத, இவன் கள்ளப்பையா, யாரு வந்திருக்கிறது, யாரு இவன் கள்ளப்பையா, இவன் திரும்பி உன்னை கொண்டு போய் எதையாவது பண்ணிடுவான், அதுக்காக வேண்டி உன்னை இழுத்துட்டு போறதுக்காக வேண்டி தான் வந்திருக்கிறான், நீ போகாத. ஆனா எவ்வளவோ சொல்லியும் கூட ஐயாஸ் கேட்கல. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், சரி பரவாயில்லை நீ போறங்கிற அடம் பிடிக்கிற, ஒரு வேலைச்சு என்னுடைய ஒட்டகம் மீது இந்த ஒட்டகத்தை வைத்துக்கொள், இது ரொம்ப புத்திசாலியான ஒட்டகம், சகிப்புத்தன்மை உள்ள ஒட்டகம், ரொம்ப பொறுமசாலியான ஒட்டகம், உனக்கு இது பயன்படும், இந்த ஒட்டகத்தின் மீது நீ சவாரி செய்து கொள், வேண்டிய பொருளை உனக்கு தருகின்றேன், அதையும் வைத்துக்கொள், எக்காரணத்தை முன்னிட்டும் ஒட்டகத்தின் மீது இருந்து கீழே இறங்கி விடாது. அவங்க ஏதாவது சில்மிஷம் பண்றாங்க, ஏதாவது மோசடி செய்கின்றார்கள் என்று தெரிந்தால் ஒட்டகத்தை தட்டி விட, அது ஒன்று கொண்டு பறந்துட்டு மதினா வந்துடும். அந்த மாதிரி ஒட்டகம் இது, ரொம்ப நல்ல ஒட்டகம், இதை நீ வச்சுக்கன்னு சொல்லி இதுக்கு மேல அவரை உட்கார வச்சு நல்ல விதமாக மக்காவிற்கு வழி அனுப்பி விடுகின்றார். மூணு பேரும் வராங்க. யார்? அபூஜஹல், ஹாரிஸ், ஐயாஸ். மூணு பேரும் யாரு? சகோதரர்கள். வந்துகிட்டே இருக்கக்கூடிய வழியில் அபூஜஹல் சொல்லுவான் ஐயாசிடம், ஐயாசே இந்த ஒட்டகத்தில், நான் வந்துகிட்டு இருக்கிற ஒட்டகத்தில் என்னால் இருக்க முடிய மாட்டேங்குது, இது சரியாக என்னை சுமந்துக்கிட்டு போகலை, இதில் இருக்கிறது அன்ஈஸியாக இருக்குது, அதனால என்ன உன் ஒட்டகத்தில் ஏற்றிக்கவன், சரி ஏற்றிக்கிறேன். சகோதரர் உண்மையை சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, சரி ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபூஜஹல் அந்த ஒட்டகத்தில் இருந்து கீழே இறங்கி இந்த ஒட்டகத்தில் ஏறுவதற்காக வேண்டி இந்த ஒட்டகத்தை படுக்க வச்சார், உட்கார வச்சாங்க. பாருங்கள், ஒட்டகம் உட்காரும்போது பார்த்துருக்கீங்களா, தன்னுடைய முன்னங்கால் ரெண்டு காலையும் அப்படியே, பின்னங்கால் ரெண்டு கால், இந்த நாலு காலையும் ஒன்றாக மடித்து அப்படியே உட்காந்துடும். அது உட்காந்துச்சுன்னா கப்பல் மாதிரி இருக்கும், ஆடு மாடு உட்கார்ற மாதிரி உட்காராது. ஒட்டகத்தினுடைய கால் மூணு மடிப்பாக மடியும், ரெண்டு மடிப்பு இல்லை, அந்த கால் இப்படி இருக்கும். அது மடித்து உட்காந்துச்சுன்னா ஒரு மனிதர் சும்மா சாதாரணமாக பைக்கில் ஏறுற மாதிரி ஒட்டகத்தில் ஏறலாம், அந்த அளவுக்கு அது அழகாக உட்காரும். அப்படி உட்கார்ந்த உடனே ஏற்கனவே இவங்க பேசி வச்சிருந்திருக்காங்க போல் இருக்கு, அபூஜஹலும் ஹாரிஸும் ரெண்டு பேரும் டக்குன்னு இவரை கீழே தள்ளி கையையும் காலையும் கட்டிட்டாங்க. கட்டி ஒட்டகத்தில் தூக்கி வச்சுட்டு நேரம் மதீனா கொண்டு வந்து ஒரு சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அங்கே மக்காவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, இவங்க ஏற்கனவே இவர்களிடத்தில் ஒருத்தர் வாரேன்னு சொல்லியிருந்தார் பாருங்க, ஹிஷாம், அவரும் அங்கே கிடக்கிறார். ஹிஷாமையும் அதே சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நாள், ரொம்ப நீண்ட நாட்களாக அவர்கள் அந்த சிறைச்சாலையிலே இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்கின்றார்கள், ஐயாஷும் ஹிஷாமையும் மக்காவாசிகள் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள், உங்களில் யாராவது அவர்களை காப்பாற்றி மதீனாவிற்கு கொண்டு வருவீர்களா, அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அபுல் வலீத் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர் எழுந்து சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் கொண்டு வருகிறேன். மதீனாவிலிருந்து நேர கிளம்பி போய் யாருக்கும் தெரியாத வண்ணம் மக்காவிற்கு உள்ளே சென்று, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, மக்காவில் எவ்வளோ பாதுகாப்பு போட்டிருப்பாங்க, அதுவும் இப்படி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் மிகவும் கவனமாக உள்ளே சென்று அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று முதல்ல ஒரு விசாரணை செய்து அவர்கள் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டார்கள். மேலே முகடில்லாத ஒரு இடத்திலே அவ்விருவரையும் சிறையிலே அடை கை காலையும் கட்டி விலங்கு சங்கிலி மாட்டியிருக்கிறாங்க, கையிலையும் காலையும் கட்டி உள்ள போட்டிருக்கிறாங்க. மேலே முகடில்லை, மேலே முகடில்லை. இது நடக்கிறது நபி அவர்கள் ஹிஜ்ரத்து போகிறதுக்கு முன்னால் நடக்குது. ஆனால் நபி அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து போனதற்கு பிறகுதான் ஆள் அனுப்புறாங்க இவங்களை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு. இத்தனை காலங்களும் மழை வெயில் பனி எல்லாவற்றிலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனாலும் அவர்களுடைய ஈமான் விடல அவங்களை. அவர்கள் அந்த ஈமான்ல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. சஹாபாக்களுடைய இந்த தியாகங்களுக்கு பிறகுதான் இந்த இஸ்லாம் இந்த அளவிற்கு வந்திருக்குது. சாதாரண இஸ்லாம் அல்ல இது.
மிகவும் நன்றாக நாம் இந்த நேரங்களிலே இதை எப்படி நீங்க கதை கேட்காதீங்க. கதை கேட்பதோடைய அந்த சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நீங்க எண்ணி பார்க்கணும். இவர் என்ன பண்றாரு, இடத்தை தெரிஞ்சிட்டு ராத்திரி நேரத்தில் செவரு ஏறி உள்ள குதிச்சு அந்த விலங்குகளை எல்லாம் உடைத்து ரெண்டு பேரையும் வெளியே கொண்டு வந்து தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்த்தி ராத்திரியோடு ராத்திரியா விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு எங்க கொண்டு வந்து சேர்த்துறாரு, மதீனா கொண்டு வந்து சேர்த்துறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதற்கு பிறகுதான் நிம்மதியாச்சு. இந்த ஹிஜ்ரத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா போன, ஏற்கனவே கொஞ்சம் பேர் எங்க போயிட்டாங்க, அபிசீனியா போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் எங்க போயிட்டு இருக்கிறாங்க, மதீனாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ மக்காவில் இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் காலி ஆயிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டாங்க. யார் பிறருடைய தயவில் இருந்து கொண்டிருந்தார்களோ, ஏழைகளாக இருந்தார்களோ, அவர்கள் தான் மக்காவில் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று காட்டிக்கொள்ளாமல் மறைத்து சில பேர் வச்சிருந்தாங்க. ஏன்னா இவர்களுக்கு உதவி முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்கள் செய்துகிட்டு இருந்தாங்க, அதனால அவங்களும் இருந்தாங்க. ரொம்ப கடைசியில தங்கினது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அவர்களது குடும்பமும், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க. இவர்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் யாரும் போயிடுவா, இவங்களும் போயிடுவாங்க. எல்லாரும் இப்ப எங்க போய் ஒன்னா சேர்றாங்க, எல்லாரும் எங்க போய் ஒன்னா சேர்றாங்க, மதீனா. மதீனா ஒரு அற்புத பூமி. மதீனாவில் இருக்கின்ற மக்கள் வீரத்திற்கு விலை போனவர்கள் அல்ல, வீரம் விளைந்தவர்கள், சாதாரணமாக சோடை போனவர்களும் அல்ல. அவுஸ் கூட்டத்தினர் எப்படிப்பட்ட போர் வந்தாலும் நின்று பார்ப்பவர்கள். புகாஸ் என்ற ஒரு யுத்தம் நடக்கின்றது, பன்னூற்று கணக்கான வருடங்கள் நடந்தது. மதீனாவினுடைய அன்சாரி சஹாபாக்கள் அந்த போரிலே முழுவதுமாக பங்கெடுத்திருந்தார்கள். எனவே அவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் எதிரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சோடையாக திரும்பி வரமாட்டார்கள், அதில் வென்றுவிட்டு தான் வருவார்கள் நன்றாக தெரியும். அதே சமயம் விருந்தோம்பல் பண்பிற்கு நன்கு பெயர் போனவர்கள், மிகுந்த அருங்குணமுடையவர்கள், எல்லாவற்றுக்கும் மேல் மதீனா ஒரு வியாபார கேந்திரம். யமனில் இருந்து ஷாம் வரைக்கும் உள்ள மிகப்பெரிய செங்கடலோர பகுதி, யமனிலிருந்து ஷாம் வரைக்கும் உள்ள எல்லோருமே வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மதீனா வழியாகத்தான் செல்ல வேண்டும். அதை விட்டு அவர் வழி கிடையாது, அந்த வழியாகத்தான் போயாகணும். வியாபாரங்களும் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக தாய்ஃபையும் தாய்ஃபை சுற்றியுள்ள பெருவணிகர்கள், ஏன்னா அவங்க தான் பெரும்பணக்காரங்க, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தாய்ஃபில் உள்ளவங்க பெரிய பணக்காரர்கள், அவர்கள் கண்டிப்பாக இந்த மதீனாவை கடந்துதான் செல்ல வேண்டும். ஒரு அதாவது ஒரு வருடத்திற்கு அந்த நேரத்திலேயே 2.5 லட்சம் தங்க நாணயங்கள் டர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்குமா மதீனா, ஷாம்ல உள்ள வியாபாரத்தில் மாத்திரம். அப்ப எந்த அளவிற்கு ஒரு பெரிய வியாபார வணிக ஸ்தலமாக இருக்க வேண்டும், 2.5 லட்சம் தங்க நாணயங்களை இப்ப இங்க கொண்டு வந்து கொட்டினீங்கன்னா பள்ளி நிறக்க இருக்கும், பூரா தங்கம் தங்கம். நம் இது மாதிரி 10 ரூபாய் கொடுத்தானே அது 10 பைசா கூட போறாது, இதை வெட்டினா எவனும் எடுத்துக்கிற மாட்டான். ஒரே இப்ப என்னவோ சொல்றாங்க, அந்த 10 ரூபா நாணயத்தில் பிளேடு செய்யறான், அதை விட அதிகமா விற்கலான்னு. இந்த நம்முடைய இந்த நோட்டு மாதிரி 500 ரூபா நோட்டு, அது 500 ரூபா பொறுமதியானதா, அது வெறும் தாள். அது அவர் அந்த நேரத்தில் இருந்த வணிக மாற்றங்கள் பரிமாற்றங்கள் அப்படி கிடையாது, தங்கமும் வெள்ளியும் தான் பரிமாற்றம் செய்யப்பட்டது. தங்க நாணயம் 2.5 லட்சம் தங்க நாணயங்கள் வியாபாரத்தில் புழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அவ்வளவு பெரிய கேந்திரம் மதீனா. அங்க போய் ஒரு பெரிய அரசை அமைத்து விட்டார்கள் என்றால் தாயிஃபில் இருந்தும் இவர்கள் வியாபாரத்துக்கு போக முடியாது, மக்காவிலிருந்தும் வியாபாரத்திற்கு போக முடியாது, ஒரு பெரிய கேந்திரமாக மதீனா அமைந்துவிடும். இது நமக்கு பெரிய தலைவலி. மக்காவாசிகள் உணர்ந்து கொண்டார்கள். இப்ப அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, ஒரே வழி, இவர்களை அழிக்க வேண்டும் என்றால் முகம்மதை கொன்று விட வேண்டும். நஊது பில்லாஹி, ஏன்னா அவரை மட்டும்தான் இப்ப கையில் இருக்காரு, வேற எல்லாம் போயாச்சு. இவரை எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் விட முடியாது. இதற்காக வேண்டி இவர்களுடைய ஒரு பெரிய கூட்டம் கூடும் சபை இருந்தது. அந்த சபைக்கு பேர் என்ன, தாருன் நதுவா.
தாரு நதுவாவை கூட்டினாங்க, யாருக்கும் தெரியாது. நுபுவத்தினுடைய 14 சஃபர் மாதம் 26 பிறை, கிபி 622 செப்டம்பர் மாதம் 12 வியாழக்கிழமை சபை கூடுது. இது அந்த பையத்துல் அக்பா முடிஞ்சு பாருங்க, அது முடிஞ்சு 2.5 இது நடக்குது. துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர், அவ்வளவுதான், 2.5. அந்த பையத்துல் அக்பா முடிஞ்சு 2.5 அந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்திற்கு முக்கியமான சில பேர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு வந்திருந்தது. அவங்களுடைய பெயர்கள்லாம் நான் சொல்லியிருந்த வரலாற்றை நன்கு கவனிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கொடுங்கோலர்கள் என்று. அபூ ஜஹல், ஜுபைர் இப்னு முத்தைம், ஷைபா, உத்துபா, அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், நல்ர் இப்னு ஹாரிசா, அபுல் பக்தரி, ஜம்ஆ, ஹக்கீம், ஹக்கீம் இப்னு ஹிசாம், இது போன்ற மிக முக்கிய தலைவர்களை கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டம். அதில் அந்த நேரத்திலே பாருங்க, உள்ளே வரும் பொழுதே ரொம்ப அவங்கள என்கொயரி பண்ணி அவங்க உடம்ப பூரா செக் பண்ணி தான் உள்ள அனுப்பினாங்க. தாரன் அதுவால இந்த முக்கியமானவர்களை தவிர யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அழைப்பே அவர்களுக்கு மாத்திரம்தான், எல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப தடிப்பமான ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வயோதிகமான ஒரு மனிதர் வெளியூர்ல இருந்து வரார். அவர் நான் உங்களுக்கு கூட வந்து உட்கார்றேன் அப்படிங்கிறார். அப்ப எல்லாரும் சொல்றாங்க வேண்டாம். சில பேர் சொன்னாங்க நீங்க யாரு? நான் நஜதுல இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வினுடைய கிருபையால எனக்கு சில யோசனைகள் எனக்கு தென்படும், அந்த யோசனைகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் முகம்மதை என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சரியான யோசனை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், நஜீதுல இருந்து வந்திருக்கிறேன். ரொம்ப செக் பண்ணி பார்த்தாங்க, ஆள் ஒழுங்கான ஆளா இருக்கிறாரு. சரி, அவரையும் உள்ள கூப்பிட்டுக்கிட்டாங்க. உள்ள கூப்பிட்டாச்சு. காரசாரமா விவாதங்கள் ராத்திரி பூரா ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன செய்யலாம்? ரொம்ப முக்கியமான மஷூரா. மஷூரா எங்கேயும் கலைஞரவும் கூடாது, ஆலோசனையினுடைய முடிவு வெளியவும் தெரியக்கூடாது, ஆலோசனையில் என்ன பேசுறோன்னு தெரியக்கூடாது. காரசாரமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது அபுல் அஸ்வத் என்பவன் ஒரு யோசனையை சொல்றான். நாம ஏன் இவ்வளவு தூரத்தை கஷ்டப்படணும்? முகம்மதை நாம் ஊர் விளக்கம் செய்து ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம், மக்காவை விட்டு. நமக்கிடையில் உண்டான பகைமைகளை நீக்கிவிட்டு நாம் எல்லோரும் தாய் பிள்ளையாக முதல்ல எப்படி இருந்தோமோ அதே போல நட்புறவோடு இருப்போம். அப்ப அந்த வயோதிக, அந்த நஜித் நாட்டு வயோதிகர் இருக்கிறார்ல, அவர் வந்து சொன்னாரு, என்னையா மஷூரா சொல்றீங்க? வெளியே அவரை விட்டேன்னா வெளியே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணிக்கிறாரு. அங்கேயே அவருடைய எல்லா விதமான ஆட்சி அதிகாரங்களையும் ரெடி பண்ணிக்கிட்டு உங்க மேல போறத எடுத்து உங்களை அழிச்சிருவார். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அபுல் புக்தரி, அடுத்த யோசனை, ஒரு வேலை செய்யலாம். அவர்களிடத்தில் ஒரு வளம் இருந்துச்சு. யாராவது ரொம்ப முரண்டு பிடிச்சாங்க அப்படின்னா சங்கிலியால் பிணைத்து, இந்த இப்போ போட்டாங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேரையும் ஐயாசையும் இசாமையும் இதே மாதிரி ஒரு இடத்துல கட்டி வச்சிருவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் சோறு தண்ணி கொடுத்தாங்க, ஏன்னா இவங்களுடைய சகோதரருங்கிறதுனால. இவன் இவங்களை ஏதாவது தொல்லை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானா, சங்கிலியால் கட்டி போட்டுட்டு சாப்பாடு தண்ணிக்குன்னு எதையும் கொடுக்க மாட்டான். எப்படின்னா அதை பூரா அவரை சுற்றி செவர் கட்டிடுவோம், எதுவுமே உள்ளே போக முடியாது. மிக நீண்ட நாளைக்கு பிறகு உடைச்சிட்டு பார்த்தானா, ஒரு செத்து கிடப்பார், அழுகியும் இருக்கும். ஏற்கனவே ஜுஹைர், நாபிகா, இது போன்ற பெரும் கவிஞர்களை எல்லாம் இவர்கள் இப்படித்தான் கொன்னார்கள். இப்படி கொல்லும் முறையை அபுல் பக்தரி சொல்லி சொன்னாரு, சரி இவர்களை எல்லாம் நாம் கொன்றதை போன்று, ஜுஹைரையும் நாபிகா போன்ற கவிஞர்களை கொன்றதை போன்று அவர்களுக்கு கொடுத்த தண்டனையை போல முகம்மதினுடைய கை கால்களை கட்டி கொண்டு போய் போட்டு சோறு தண்ணிகள் இல்லாம சாப்பிடுச்சிருவோம். அப்போ அந்த நஜீது கிழவன் சொன்னா, என்னையா திருப்பி திருப்பி இந்த மாதிரியே ராங்கா யோசனை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு எவனும் இல்லை. முகம்மது என்ன அப்படிப்பட்ட ஆளா? முகம்மதினுடைய தோழர்கள் உங்களின் மீது பாய்ந்து பிராண்டி அவர்களை தூக்கி கொண்டு போய் விடுவார்கள், விட்டுருவாங்களா அவங்களுடைய தோழர்கள்? அவ்வளவு லேசான ஆட்களாக நீ நினைச்சுக்கிட்டியா?
அவருடைய குடும்பமும் அவருடைய தோழர்களும் சேர்ந்தால் உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் இடிச்சு போட்டுட்டு அவரை கொண்டு போயிடுவாங்க. வேண்டாம். இப்போ அபூஜஹல் வந்தான். அபூஜஹல் சொன்னால் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அந்த யோசனை உங்களுக்கு யாருக்கும் வந்திருக்காது. அவனுடைய பேர் அபுல் ஹக்கம். மக்காவாசிகளிலே அவனுடைய பேர் என்ன? அபுல் ஹக்கம். அப்படின்னா பெரிய அறிவாளின்னு அர்த்தம். இஸ்லாத்தில் தான் அவனுடைய பேர் அபு ஜஹல், மடையன் பேர். நேரம் மாற்றி வச்சாச்சு. அபுல் ஹக்கமே, நீ உன்னுடைய யோசனையை சொல்லு, நீ பெரிய அறிவாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இஸ்லாத்திற்காக வேண்டி இரண்டு பேரை கேட்கும் பொழுது யாரையும் கேட்டாங்க? ஒன்று அபு ஜஹலை கொடு, அல்லது உமரை கொடு. அப்ப அபூஜஹல் சொன்னா, இப்ப நான் ஒரு யோசனை சொல்றேன், என்ன செய்யலாம்? நம்முடைய அனைத்து குடும்பத்தில் இருந்தும் சரியான வாலிபர்கள் ஒரே ஒருத்தரை நீங்க எல்லாரும் கொடுங்க. எல்லா குடும்பத்திலிருந்தும் ஒரு வாலிபர், அவருக்கு நன்கு கூர்தீட்டப்பட்ட வாளை கொடுக்க வேண்டும். முஹம்மத் அவருடைய வீட்டில் இரவு தங்கி விட்டு வெளியே வரும் பொழுது எல்லா வாலிபர்களும் சேர்ந்து ஒன்றாக வாளை பாய்ச்சி அவரை கொன்று விட வேண்டும். ஹாசிமினுடைய கிளையார்கள் யாரை பழி வாங்குவார்கள்? எல்லாருமே அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எல்லோரையும் பழி வாங்குவதற்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள், போர் தொடுக்கவும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். எனவே அவங்களை விட்டுருவாங்க நம்மளை. உடனே அந்த கிழவன், நஜித் நாட்டு கிழவன் சொன்னான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா, யோசனைன்னா இதாண்டா யோசனை, அற்புதமான யோசனை, இது மாதிரி செய்யுங்க. இதுக்கு என்னென்ன பக்க பலம் வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் செய்து தருகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த கிழவன் யாருன்னா, உண்மையான ஷைத்தான் இந்த உருவில் வந்து இவர்களுக்கு இந்த யோசனையை கொடுக்கிறது. உண்மையான ஷைத்தான் மனித உருவில் தடித்த போர்வையை போர்த்தி கொண்டு தாரு நதுவாவிற்கு வந்து இவர்களுக்கு இந்த யோசனையிலே பக்க பலமாக இருந்து கொடுத்தான். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த யோசனை வெளியிலே தெரிந்துவிடக் கூடாது என்பதில் ரொம்ப கவனமா இருந்தாங்க குறைசிகள். அந்த வாசனை கூட வெளியே வந்துடக்கூடாது, கப்சிப்புன்றா யாரும் யாற்றையும் சொல்லல. இந்த யோசனையின்படி எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இதற்கிடையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மதீனாவிற்கு செல்வதற்கு, மதீனாவிற்கு முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம்கள் செல்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டான். எஞ்சியவர்களாக எங்களுடைய குடும்பமும் அலியும் நபி அவர்களும் தான் நாங்கள் மிச்சமாக மக்காவிலே மீதி இருந்தோம். அபூபக்கர் என்னுடைய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நானும் ஹிஜ்ரத் செய்து போகப் போகின்றேன் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் பொறுங்கள், அல்லாஹ் எனக்கும் அனுமதி கொடுப்பான், அப்போது நாம் இருவரும் சேர்ந்து போவோம் என்று சொன்னார்கள். என்னுடைய தந்தை கேட்டார்கள், எனக்குமா அல்லாஹ் அனுமதி தருவான்? ஆம் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அதற்காக வேண்டியே நாங்களும் காத்திருந்தோம். ஒரு நாள் சரியான உச்சி பொழுது, ஸஹீரத்துல் யௌம், கடுமையான உச்சி பொழுது என்றால் நச்சனு சூரியன் அடித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே யாராவது வந்தால் சன் ஸ்ட்ரோக் அடித்து கீழே விழுந்து செத்து போவாங்க, அந்த அளவுக்கு வெயில். மக்கா மதீனாவில் இந்த வெயில் அடிக்கக்கூடிய 54 டிகிரிக்கு மேல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் செல்சியஸ். இன்றைக்காவது சில கட்டடங்கள் வந்து விட்டது, அன்றைக்கு கட்டடங்களே இல்லாத நேரத்தில் வெளியில் வந்தால் அதே இடத்துல சுருண்டு படுத்து செத்து போவாங்க. எனவே மக்கா மதீனாவில் இந்த வெயில் அடிக்கும் பொழுது யாரும் வெளியில் வரமாட்டார்கள். இன்றைக்கும் அந்த மாதிரி வெயில் ரொம்ப கொளுத்த ஆரம்பிச்சதுன்னா உடனே பொது அறிவிப்பு செய்யப்படும், மக்கள் இந்த நேரங்களில் வெளிவராதீர்கள். 3:30-4 மணிக்கு பிறகுதான் மக்கள் வெளியே தலையை காட்ட ஆரம்பிப்பாங்க. இதுல தான் மாட்டிக்கிறது நம்ம மக்கள். அஜ்ஜுடைய நேரத்தில் விவரம் தெரியாம இந்த நேரத்தில் வெளியே வந்து கீழே விழுந்து அங்கேயும் மூத்தாயிருவாங்க, அங்கேயும் சுருண்டுருவாங்க. அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவிற்கு வரக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் கொஞ்சம் தாமதமாயிடும். தாமதமாயிடும்னா 10:30-11 மணிக்கு நடந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மினாவில் வந்து மினாவிற்கு வார வழியில் கூடாரம், அந்த முதல்லல்னு சொல்லுவோம், தரீக்குல் முதல்லல், நிழல் சாலை, டென்ட் அடித்து ஜஹாஜிகள் வரலாம். அப்படி ஒரு பாதை தான் இருக்கும், மீதி பாதை வழியாக வந்தீங்கன்னா வெயில்ல தான் வரணும்.
என்னென்னவோ செய்வாங்க, தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தண்ணி நிறைய பைப்புகள் இருக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கு இருந்தும் அந்த வெயில் தாங்க முடியாமல் வரக்கூடிய ஆஜிகள் அப்படியே நடுவில் நடுவில் அப்படியே இறந்து விழுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி வெயில், எனவே யாரும் வெளியில் வரமாட்டாங்க அந்த நேரத்தில். எல்லாரும் அப்போ வீட்டுக்குள்ளே ஒதுங்கிட்டாங்களா? இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள். இப்போ வராங்க, வந்து கதவை தட்டினாங்க. ஒரு ஹதீஸில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் மக்காவில் ரெண்டு கற்கள் இருந்துச்சாங்க. ஒரு கல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்திற்கு முன்னாலேயே சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும், நல்ல சஹீஹான ரிவாயத்து. இன்னொரு கல் இருந்தது, அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டில் இருந்துச்சு. நபி அவர்கள் மட்டும் வந்தால் காலிங் பில் மாதிரி அது கரெக்டாக சொல்லிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டிலே வந்து அந்த கல்லின் மீது தான் சாய்ந்திருப்பார்களாம். அந்த கல்லுக்கு நபியோட ஒரு பெரிய அன்பு. கல்லில் போய் எப்படி சாய்ஞ்சிருப்பாங்கன்னு கேட்கலாம். நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய மொஜிசாவை கொடுப்பான். எல்லா நபிமார்களுக்கும், எந்த நபியாக இருந்தாலும் கல்லின் மீது காலை வைத்தால் கல் பஞ்சுமெத்தை போன்று மாறிவிடும். அதனால தான் மக்காம இப்ராஹிமினுடைய கல்லில் யாருடைய பாதம் படிந்திருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் அழுத்தி படிஞ்சிருக்கு. சும்மா நம்ம நின்று பாறைக்கு மேலே எவ்வளோ பேர் தான், எத்தனை பேர் வேணாலும் நிற்கட்டுமே, கல் அப்படி அமுங்கிருமா? அமுங்காது. நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த பாறைகளின் மீது நடக்கும் பொழுது அது பஞ்சாக மாறுவதாக அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஒரு மனிதர் வெளியிலிருந்து வந்து சொன்னார், முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு மனிதர் வந்திருக்கின்றார், அபூபக்கரை உங்களை அழைக்கின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் வெளியில் போய் பார்த்தா யார் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். உள்ள வாங்க யார சொல்லலான்னு உள்ள போட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, அல்லாஹ் அனுமதி அளித்து விட்டான், நாம ஹிஜ்ரத்து கிளம்பணும். யார சூழல்லா, நானுமா? எனக்கும் அனுமதி அளித்தானா? ஆமாம், உங்களுக்கும் தான் சேர்த்து கொடுத்துருக்குறேன். இதை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஒடுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வந்த உடனே சொன்னாங்க, உங்கள் முதல்ல வீட்டில் உள்ளவங்களெல்லாம் வெளியில் போக சொல்லுங்கள், முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், உங்கள் வீட்டுக்காரவங்க தான் உள்ளே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் முதல்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்களே, உங்கள் வீட்டுக்காரங்க தான் உள்ளே இருக்கிறாங்க, நம்ம குடும்பம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுவோம் அப்படின்னு உடனே தான் இதை சொன்னாங்க. உங்களுக்கும் அனுமதி அளித்திருக்கின்றான். ஏற்கனவே நீங்கள் தாமதமாகுங்கள் என்று சொல்லும் பொழுதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்து செல்வதற்காக வேண்டி எவ்வளவு பணம் தேவையோ சொல்லப்படுகிறது 500 தங்க நாணயங்கள் சேர்த்து வைத்திருந்தது பூரா ஒரு சின்ன பொட்டலம் கட்டிக்கிட்டாங்க. சாப்பாடும் அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் ஒருவேளை ரெண்டு வேளைக்காக வேண்டி தயார் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இரண்டு ஒட்டகங்களை நல்ல தீனி போட்டு கொழுக்க வச்சுக்கிட்டாங்க, கொளுத்து ரெடியாக்கி வச்சுக்கிட்டாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னதுமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதாங்க பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சந்தோஷத்தின் காரணமாகவும் அழுகை வரும் என்பது எனக்கு அப்போது தான் தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதது சந்தோஷத்தில். யாரு கூட போகிறோம்? ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பெரும்பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றோம். பயணத்திற்காக வேண்டி தயாராகணும். காலையில் மத்தியான நேரத்தில் பேசுகிறாங்க, அன்று இரவு பயணத்துக்காக வேண்டி தயாராகணும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் யார் யார் மட்டும்தான் போவாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மட்டும்தான். அப்ப நான் சொன்னதிலிருந்து மிச்சம் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம், இன்னொரு ஆளு அலி ரலியல்லாஹு. இவ்வளவு பேர் எங்க இருக்கிறாங்க? மக்காவில் தான் இருக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கு தான் திட்டம், ஆனா வெல் பிளான்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸா பிளான் பண்ணி தான் ஹிஜ்ரத் செய்றாங்க. சரியான திட்டமிடல். அந்த திட்டமிடலை பற்றி பேசுவதற்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நண்பகல் வேளையிலே வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த திட்டத்தை பூரா சொல்லிட்டாங்க. ஹிஜ்ரத் நடக்கும் பொழுது நான் நடக்கிறது எப்படி எப்படின்னு சொல்லுவேன், அப்ப நீங்க பாருங்க எவ்வளவு அற்புதமா அங்க திட்டமிட்டு வச்சிருப்பாங்க. திட்டமிட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க நைட்டு. குறைசிகள் அன்றைய இரவு தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க?
அந்த வாலிபர்கள்லாம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு நபி அவர்களை குத்தி கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் இந்த குறைசி வாலிபர்கள் வருகின்ற செய்தியை ஒரு பொட்டு கூட வெளியில தெரியாம கவனமா பார்த்துக்கிட்டாங்க. அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டான், யா ரசூலல்லாஹ், இன்றைய இரவிலே நீங்கள் உங்கள் விருப்பிலே தூங்காதீர்கள், நீங்க படுத்திருக்கிற விருப்பில நீங்க தூங்கக்கூடாது, இதை சொல்லி அனுப்பிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அலியே, என்னுடைய விருப்பில இன்றைக்கு நீங்கள் தூங்க வேண்டும், என்னுடைய யமன் நாட்டு பச்சை போர்வையை போர்த்தி கொண்டு நீங்கள் தூங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் உங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தையும் கொடுக்க மாட்டான், நீங்க சஹி சலாமத்தா வருவீங்க, கவலைப்படாதீங்க. குறைசி வெளியே இருந்த குறைசிகளுடைய திட்டம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிரந்தர வளமை என்ன தெரியுமா, இஷா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. இஷா தொழுகை எத்தனை மணிக்குன்னா 7:30 இஷா முடிஞ்சிடும், சாப்பாடு முன்னாலே முடிஞ்சிடும், இஷா முடிஞ்சவனும் தூங்கிடுவாங்க, தூங்கிட்டு 2 மணி 2:30 எந்திரிச்சிருவாங்க. மக்காவில் இருக்கும் பொழுதே 2:30 எங்க வந்துருவாங்க, ஹரமுக்கு வந்துருவாங்க. அதுல தானே நுபுவத்துக்கு முன்னாலேயே, அதுல தான் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து வைக்கிறதுக்கு முதல் நாளாக மஸ்ஜிதில் நுழைஞ்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமை நமக்கு எங்க, 12 மணிக்கு தான் கடையை விட்டு வெளியே வர முடியுது, மெகா தொடர் எல்லாம் 11:30 ஆயிடுது முடிகிறதுக்கு, அதை பார்த்து முடிக்கிறதுக்கு நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது மிச்சம், நமக்கு இந்த பிரச்சனை, அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டு எடுத்து தூங்கும் பொழுது 12:30 ஆயிடுது, சுபூ தொழுகை இல்லை, காலையில் எந்திரிக்கும் போதே 9 மணி ஆகிடுப்போதே. இதில் தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி யோசிக்கவே கூடாது, அதை யோசிக்கிறதே ஹராம், அதை யோசிக்கவே கூடாது. நபி அவர்களுடைய வளமை இது. அதனால் அவங்களுடைய திட்டம் எப்படி இருந்தது என்றால், நபி அவர்கள் ஹரமுக்கு வருவாங்க, எப்போ வருவாங்க, 2:30 கழிந்த உடனே அங்கிருந்து வீட்டில இருந்து கிளம்பி வருவாங்க, கதவை திறந்தவன குத்திரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருள் கவிழ்ந்து கொஞ்ச நேரம் ஆன உடனே கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. கீழே இருந்து ஒரு புடி மண் எடுத்தாங்க, எடுத்து வானத்தில் உஜூஹுல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு சொல்லி எரிஞ்சாங்க. எல்லோருடைய தலையிலும் அது விழுந்தது. தலையில விழுந்த உடனே இவங்களுக்கு ஒரு சின்ன தூக்கம் மாதிரி வந்து அப்படி கண்ணை பொத்திட்டாங்க எல்லாரும். சில ரிவாயத்துக்கள்ல வருது கண்களில் அது விழுந்தது என்பதாக வருகிறது. எப்படியோ அவர்களை அவர்களுடைய கண் மறைக்கப்பட்டு விட்டது. நபி அவர்கள் எல்லோரையும் தாண்டி போயிட்டாங்க. சொல்லப்படுகிறது 100 மேற்பட்ட வாலிபர்கள் இருந்தார்கள் வீட்டிற்கு முன்னால. எல்லோரையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போய் நேர அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க. போன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரெடியா இருந்தாங்க, 2 ஒட்டகம் காசு எல்லாத்தோட தயாரா இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாங்க, இங்கிருந்து நமக்கு என்ன பயணம் கிடையாது, வாகன பயணம் கிடையாது, நடந்து தான் போகணும். மதீனாவினுடைய வழியை விட்டுவிட்டு யமன் போகக்கூடிய வழியில 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் தான் நம்ம ரூட்டை மாத்துறோம். ஏன்னா நாம் மதீனாவிற்கு சென்றிருப்போம் என்று எதிரிகள்லாம் எங்க தேடி வருவாங்க, மதீனாவினுடைய பாதைக்கு வருவாங்க. ஆனா நம்ம அங்க இருக்க மாட்டோம், மாறிடுவோம். முதல்ல பிளான் அது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கரெக்டாக ரெடியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டினுடைய பின்பக்க கதவை திறந்து அங்கிருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்குறாங்க, காபத்துல்லா தெரியுது. அங்கே நின்று சொல்கிறாங்க, மக்காவே, நீ தான் எனக்கு விருப்பமான பூமி, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், இந்த மக்கள் எல்லாம் என்னை அடித்து விரட்டுகின்றார், இவர்கள் என்னை விரட்டவில்லை என்றால் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஒருத்தர் தன்னுடைய எல்லாவற்றையும் ஒரு இடத்துல விட்டுட்டு போகும் பொழுது எவ்வளவு கவலை இருக்கும், அவங்களுடைய வீடு வாசல் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு, இத்தனை வருட காலமும் அவர்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்த அந்த பூமியை விட்டு செல்லும் பொழுது என்ன கவலை இருக்குமோ அத்தனை கவலையும் நபி அவர்களுக்கும் இருந்தது. எத்தனை வருஷ காலம் இந்த தீனுக்காக வேண்டி அந்த வீதிகளிலெல்லாம் அவர்கள் சுற்றி இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மெதுவாக நடந்து சௌர் என்ற மலைக்கு வருகின்றார்கள். சௌர் மலைங்கிறது ரொம்ப கரடுமுரடான மலை, அதில் ஒரு குகை ஒன்று இருக்கு, அந்த குகைக்கு போகணும். அந்த குகையில தான் இவங்களுடைய தங்குமிடம். அன்றைக்கு நடந்து வந்தால் பாதம் தெரியும்,
கரெக்டா இவங்க என்ன பண்ணிருவானுங்க, பாதத்தினுடைய அந்த சுவடுகளை வைத்து நம்ம வந்திருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. அதனால அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெருவிரலாலே நடந்தாங்க. 5 கிலோமீட்டர் நடந்து சவுர் மலைக்கு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தளர்ந்துட்டாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அப்படி தான் வராங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு வயசு என்ன? சரி, நபி அவர்களுக்கு வயசு என்ன? 53. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1 வயசு 2 வயசு கம்மி, 51 வச்சுக்கிட்டு. நபி அவர்களுடைய வயசு 53, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய வயசு 51. இந்த வயதில் இப்படி நடக்கிறாங்க. திரும்பி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், நபி அவர்கள் சோர்ந்து அப்படி நின்று, ஏன் யார சொல்லலாம் நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க. காலில் குப்பளம் வந்துருச்சு, ஏன்னா சூடான மணல் இல்லை, அதில் நடக்கும் பொழுது அவர்களுக்கு அப்படியே நடந்து குத்தி 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 குப்பளம் வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர்ந்தது தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் ஒன்றுமே சொல்லலை. ரெண்டு பேரும் தான் நடந்து வந்திருக்கிறாங்க, ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் நடந்து வந்திருக்கிறாங்க. யார சொல்லலாம், என்னுடைய தோல் மீது நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், நான் தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோல் மேலே வச்சுக்கிட்டு சவுர் மலையின் மீது கிட்டுக்கிட்டு நடக்கிறேன். என்ன ஒருத்தியா? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லோருக்கும் நான் பகரம் செய்து விட்டேன், ஆனால் யாருக்கு செய்ய முடியாது? என்னால் அபூபக்கருக்கு செய்ய. 51 மனிதர், 53 மனிதரை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அந்த சவுர் மலையின் மீது ஏறுகிறார் என்றால் இந்த தீனுக்காக வேண்டியதான், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இன்றைக்கு நம்மளாம் இஸ்லாத்தில் இருக்கணுங்கிறதுக்காக. ஏறி அவங்க குகைக்கு போயிட்டாங்க. குறைசிகளுக்கு அப்படியே லேசு லேசாக பரவ ஆரம்பிக்குது. ராத்திரி தான் இதெல்லாம் நடக்குது, ராத்திரியே பரவ ஆரம்பிக்குது. முகமது வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார், எப்பா என்னப்பா எங்கப்பா உட்காந்துருக்கிறீங்க, நாங்கள் முகமதை கொள்றதுக்காக வேண்டி உட்காந்துருக்கோம், உங்கள் தலையெல்லாம் தொட்டு படுறான், மண்ணாக இருக்குது, அவர் இப்படி தாண்டா போனார், உங்கள் மேலெல்லாம் மண்ணை போட்டுக்கிட்டு நான் பார்த்தேன்டா அப்படின்னார். இவங்க எல்லாரும் சொன்னால் எங்களை மீறி போயிட்டாரா, அது எப்படி போவார், கதவு எடுக்க வழியாக பார்த்தா அங்கே தூங்கிட்டு இருக்கிறார் ஒரு ஆள். எதில்? அப்போ சொன்னாங்க, அதெல்லாம் போகல, உள்ளே படுத்துருக்கிறாரு. தஹஜ்ஜத் நேரத்தில் கதவை திறந்துட்டு யார் வெளியே வரான்? வெளியே வரான். அந்த இவங்களுக்கு சங்கடமா சங்கடம், பெரிய சங்கடமாய் போச்சு. அடுத்து என்ன செய்யலாங்கிற ஆலோசனை சபை கூடுது, இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். பிறந்த பிள்ளையின் விழுந்த தொப்புள் கொடியை என்ன செய்ய வேண்டும்? ஒரு காலம் இருந்து அந்த காலத்தில் புதைச்சிருவாங்க. இப்ப தொப்புள் கொடி பெரும்பாலும் ஆபரேஷன் தியேட்டர்லையும் மருத்துவமனைகளிலும் குழந்தைகள் பிறப்பதன் காரணமாக மருத்துவமனைகளில் அந்த தொப்புள் கொடி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு. என்ன செய்வாங்க? ஏ, டிஸ்போஸ் பண்ணி என்ன செய்வாங்க? டஸ்ட்பினில் போட்டுருவாங்களா? டஸ்ட்பினில் போட்டு அதை கொண்டு போயிடுவாங்க. வேறு என்ன செய்ய முடியும்? தொப்புள் கொடியா? டேப் போட்டு வச்சுருப்பாங்க. ஓஹோ, அந்த 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 சின்ன துண்டை, மொத்த குடி இல்லை, சின்ன துண்டை என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. அது புதைச்சிடணும், அதை எடுத்து எதுவும் தோண்டாத பகுதியாக பார்த்து நல்ல கொஞ்சம் ஆழமாக எடுத்து புதைச்சிடணும், இல்லைன்னா ஏதாவது தோண்டிடும் அதை. ஆனால் ஆழமாக எடுத்து புதைத்து விட வேண்டும். நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் அட்வான்ஸ் கொடுத்த பணத்திற்கு ஜகாத் கொடுக்க வேண்டுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அட்வான்ஸ் கொடுத்த பணத்திற்கு ஜகாத் இருக்குது, ஜகாத் கொடுக்கணும். ஆனால் சில இடங்களில் சில நேரங்களில் நம்முடைய இயலாமை அந்த அட்வான்ஸ் பணத்திலேயே வாடகையும் கழியும், அந்த மாதிரி ஆகிடும். சில வீடுகளில் அட்வான்ஸ் பணத்திலிருந்து வீட்டினுடைய பராமரிப்பு செலவுக்குன்னு ஒன்று கழிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அப்போ ஜகாத் கொடுக்க வேணும், ஏன்னா எவ்வளோன்னு தெரியாது, நம்முடைய பணத்திலிருந்து அவங்க எடுக்க போகிறாங்க. அதை கணக்கு பண்ணி என்ன செஞ்சுக்கணும்? ஜகாத்தை கவனிச்சுக்கணும். பிஏ பணத்துக்கு ஜகாத் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லியாச்சே. என் கையில் கிடைத்த பிறகுதான் கடமை. ஆமாம், கையில் கிடைச்ச பிறகுதான் பிஎஃப்க்கு ஜகாத். பிஎஃப் பணத்திற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும், எப்போ கையில் வந்ததற்கு பிறகு ஜகாத் கொடுக்கணும். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, பிஎஃபினுடைய வட்டியை நீக்கிவிட்டு அசலுக்கு மட்டும் என்ன செய்யணும்? ஜகாத் கொடுக்கணும். ஹனஃபி மதுஹபில் தஷஹுதில் விரலை உயர்த்தி கீழே விட்டு விடுவது சரியா? ரொம்ப சரியானது, கையை உயர்த்தி கீழே விட்டுறோம்.
உள்பள்ளியில் ஏசி அதிகமாக உள்ளதால் வயதானவர்கள் வெளியில் நின்று தொழ அனுமதி உள்ளதா? கொஞ்சம் கூட்டம் அந்த பொதுவாக வந்து இது கழுத தெரிஞ்சு கட்டுறம்பான கதை. ஒரு 20-15 பிறகு அப்படி 20 வரைக்கும் கூட்டம் கம்மியாக இருக்கும். அதனால ஏசி என்ன செய்யுது, இங்கே அதிகமாக இருக்குது. கூட்டம் ரொம்ப வரும்பொழுது ஏசி பத்த மாட்டேங்குது. சரி, இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வெளியில் தொழுகும் பொழுது இங்கே உள்ள சஃபுகள் அடிபடும். கிட்டத்தட்ட ஒரு 8-10 நிற்குதுன்னு சொன்னியாச்சுன்னா ஒரு 3 தள்ளி நீங்கள் வெளியில் நின்று தொழுவீங்க. சஃபுகள் விடுபடும் பொழுது ஜமாத்தோடு தொழுகிறதாக ஆகாது, அது தனியாகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உள்பள்ளியில் தொழுங்க இன்ஷா அல்லாஹ். மகரிப் இரவு நேரங்களில் நகம் வெட்டலாமா? மகரிப் இரவு நேரங்களில் நகம் வெட்டுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு ஒரு சொல், இந்த இரவு நேரங்களில் நகம் வெட்டாதீங்கன்னு சொல்லுது. எதுக்குன்னா, அந்த நேரங்கள் வந்து இரவு நேரங்களில் ஏதாவது ஒன்று கீழே கீழே விழுந்துச்சுன்னா தெரியாது. நகம் கீழே விழுந்து அதை மிதித்தாலோ, அது மனிதர்களுடைய உடலில் அது குத்திட்டாலோ, அதில் உள்ள அந்த நகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால் பாய்சன் அது, அது உள்ளே போச்சுன்னா ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிடும். உதாரணமாக முகப்பருவம் சில பேர் நகத்தால் பிச்சு மூத்துறையும் வந்துருக்கு. நகத்தினுடைய அந்த பால் அந்த விஷம் அதில் பட்டுடுச்சுன்னு வைங்க, அந்த நேரத்தில் தான் அந்த கண்ணம்லாம் வீங்கும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதன் காரணமாகத்தான் நகத்தை இரவு நேரங்களில் வெட்டாதீர்கள் என்று பெரியவர்களுடைய சொல். குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் நகத்தை இரவு நேரத்தில் வெட்டக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி இல்லை, உங்களுக்கு வெட்டித்தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருந்தது, வெட்டிக்கொள்ளுங்க. வக்கீல் படிக்கிறார்கள், அவர்கள் பொய் சொல்ல நேரம் வந்தால் எப்படி நடந்து கொள்ளுது? பொய் சொல்லித்தான் ஆகணும் வக்கீல் தொழில். ஒரு 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 சின்ன கிஸ்ஸா கூட சொல்லுவாங்கள்ல, கிஸ்ஸான ஒரு லத்தீஃபா. சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் ஏதோ பிரச்சனை வரும்பொழுது நாங்கள் வக்கீலை வச்சு வாதாடுவோம் அப்படின்னு வந்தால் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஏன்னா எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க, நரகத்தில் தான் இருக்கிறாங்க நரகவாசிகள் சொன்னாங்க. அது வந்து பொய் சொல்கிறதா அல்லது அது வாத திறமையா, இதையெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். பொய் சொல்வது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது. ஹராம் ஹராம் தான், அது நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான். பையத்து எப்படி செய்யலாம்? சில அமைப்புகள் பையத்து செய்து விடுகிறார்கள், அதனால் இதை விட்டு போகக்கூடாது என்று சொல்கிறார்கள். பையத்து செய்வது, சில அமைப்புகள் என்ன பையத்து செய்கிறாங்க, நீங்கள் என்ன பையத்து கொடுத்தீங்க, இந்த விளக்கம்லாம் தெரிஞ்சால் தானே இதுக்கு பதில் சொல்ல முடியும். என்ன பையத் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் சொன்ன பையத்து இஸ்லாமிய பையத். அவர்கள் உங்களிடத்தில் என்ன பையச் செய்கிறாங்களோ அந்த பையத்தின்படி நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நடப்பேன் என்று நீங்கள் உறுதி கொடுத்திருந்தால் அது நடந்து தான் ஆகணும். அதெல்லாம் பையச் செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும், யோசிக்கணும். பைய செஞ்சிட்டா ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை மீற முடியாது. அதனால் என்ன பையத்து என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்ன பையத்து செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடாதுன்னு வேறு அதில் சட்டம். இது எப்படி இருக்கு? அப்போ எப்படி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, அப்போ என்ன பையத்துன்னு தெரியாது. ஆனால் பையத்துங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று. ஒருவரிடத்தில் ஒரு பையத்தை செய்து கொடுத்துட்டோம்னா அந்த ஒப்பந்தத்திலிருந்து மீற முடியாது, அதில் கவனமாக இருக்கு. சத்தியம் செய்யலாமா? எப்படி சத்தியம் செய்வது? சாதாரணமாக வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அந்த வேலையை செய்வேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதை செய்ய மாட்டேன், இவ்வளோதான் சத்தியம், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த சத்தியத்தை கொண்டு தவறானவைகளை செய்யக்கூடாது. சரியான விஷயங்களுக்காக வேண்டி சத்தியம் செய்யலாம். சத்தியத்தை முறிக்கின்ற சத்தியத்தை செஞ்சிட்டோம், அதுக்கு பிறகு சத்தியத்தை முறிக்க வேண்டிய நிலைமை வந்தால் அதற்கு கஃபாரா கொடுக்க வேண்டும், அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். சுபானல்லாஹி வபிஹம்திஹி. சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக.